ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகா பெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் காரடையான்னோன்பு பற்றி பார்க்கலாம். சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சாவித்ரி காரடையான்னோன்பு நூற்று யமதர்மனை துதித்த ஸ்துதியும் சேர்த்து பார்க்கலாம். ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் தன் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றே நினைப்பாள். இதுவே நிதர்சனம். தீர்க்க சுமங்கலி வரம் பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றுள் முதன்மையாக போட்டப்படுவது இந்த காமாட்சி அம்மனுக்காக இருக்கும் காரடையான்னோன்பு. இது காமாட்சி நோன்பு அப்படின்னும் சொல்லப்படுறது. யமனிடம் போராடி தனது கணவனின் உயிரை சாவித்ரி மீட்டு வந்த நாளையே காரடையான்னோன்பா நம்ம கொண்டாடுறோம். மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான்னோன்பு. இந்த காரடையான்னோன்பு மாசியும் பங்குனியும் கூடுற நேரத்துல கடைபிடிக்கப்படுறது. இந்த நோன்பால கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பான், பிரிந்த தம்பதியர் கூடுவர் என்பது நிச்சயம். இந்த நோன்பின் மிக முக்கியமான பலம் தீர்க்க சௌமாங்கல்யம். அதை விட பெண்களுக்கு வேற என்ன வேண்டும்? அதற்காகத்தானே நம்ம இந்த நோன்பே இருக்கோம் இல்லையா? கணவர் நீண்ட ஆயுளோட தீர்காயுசோட வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் நன்னாள் தான் இந்த காரடையான்னோன்பு விரத நாள். இது இந்த ஆண்டு மார்ச் 15 தேதி புதன்கிழமை நாளைய தினம் வருது. நாளை காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நோன்பு சரடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாசிக்கயிறு பாசிப்படியும் என்பார்கள். அதாவது காரடையான்னோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசிப்படுகிற அளவுக்கு பழையதானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்திருக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் என்பது ஐதீகம். இதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த நோன்பால் பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவர். இந்த நாள்ல காமாட்சி அம்மனை வேண்டி விரதம் இருந்து வெற்றிலை பாக்கு பழத்தோட அம்மனுக்கு காரரசியும் காராமணியும் கலந்து செய்த அடையும் உருகாத வெண்ணையும் நைவேத்தியம் செய்யறது தான் விசேஷம். அது மட்டுமில்லாம திருமணமான பெண்கள் மாசி மாசத்திலேயே ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரமா பார்த்து அன்றைக்கு நம்ம புதிய திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது அவசியம். பின்பு நோன்பு அன்னைக்கு நோன்பு சரடுல பசு மஞ்சள் வட்டமாக வெட்டி நடுவுல தொலை போட்டு அதோட கொஞ்சம் பூ வைத்து சரடுல கோத்து இந்த நோன்பு சரட பூஜையில வச்சு கழுத்துல கட்டிக்கணும். திருமணமான பெண்களுக்கு அவர்களது கணவரும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு வீட்டில் வயதில் மூத்த சுமங்கலி பெண்மணிகளும் கட்டி விடுவது வழக்கம். பிறந்த குழந்தை 1 வயசு பூர்த்தியான குழந்தையிலிருந்து வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகள் வரை இந்த சரட கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம். பொதுவா இந்த நோன்புக்கு முன் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றதுதான் நியதி. கர்ப்பிணிகளும் வயதானவர்களும் இதற்கு விதிவிலக்கு. அன்றைய தினம் நோம்படைதான் ஆகாரம், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப முக்கியம், அன்றைய தினம் மோர் கண்டிப்பாக சேர்க்க கூடாது. அம்பாளோட கட்டாட்சத்தோட ஆசியோட நம் வீட்டு பெரியோர்கள் ஆசிர்வாதமும் முக்கியம். அதனால வீட்டுல உள்ள பெரியோர்களை நமஸ்கரித்து ஆசிர்வாதம் அனைவரும் பெற்றுக்கொள்ளணும். முக்கியமா மறுநாள் காலம்பற பசுமாட்டுக்கு கொடுக்க மறக்காம 2 அடைய எடுத்து வச்சுக்கணும். இந்த காரடையான் நோன்பு நாளில் விரதம் மேற்கொண்டு காமாட்சியை பிரார்த்தனை செய்தால் கணவரின் ஆயுள் பெருகும், ஆரோக்கியம் சீராகும். திருமணமாகாத பெண்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும், நினைத்தபடியான நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது நிச்சயம். நம்ம தியான ஸ்லோகம் சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் யமாஷ்டகம் இதெல்லாம் பார்க்கலாம். காமாட்சி அம்மனை மனதில் தியானித்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தியானம். ஏகாம்ரணாத தயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரீம் தியாயாமி ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம். ஏகாம்ரணாத தயிதாம் காமாட்சிம் புவனேஸ்வரீம் தியாயாமி ஹிருதயே தேவீம் வாஞ்சிதார்த்த பிரதாயினீம் காமாட்சிம் தியாயாமி. இது தியான ஸ்லோகம். சரடு கட்டும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் வர்த்துஹு ஆயுஷ் சித்யர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் வர்த்துஹு ஆயுஷ் சித்யர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இந்த ஸ்லோகம் மஞ்சள் சரடு கட்டிக்கிற போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அடுத்தது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன், என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அருள் தருவாய் அம்மா காமாட்சி. இந்த ஸ்லோகம் சொல்ல கணவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பார், தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் என்பது ஐதீகம்.
நாம இப்ப பார்க்க போறது சதி சாவித்ரி தனது கணவனின் உயிரை திரும்ப பெறுவதற்காக யமனை புகழ்ந்து, அதாவது மரணத்தின் கடவுளை யம தர்மராஜனை புகழ்ந்து மரண பயம் நீக்கும் யமாஷ்டகம், சாவித்ரி காரடையான் நோன்பு நூற்று யம தர்மராஜனை துதித்த ஸ்துதி பார்க்கலாம். யமாஷ்டகம் அத்த யமாஷ்டகம் சாவித்ரி உவாச்ச தபசா தர்மம் ஆராத்ய புஷ்கரே பாஸ்கர புரா தர்மம் சூரிய சுதம் பிராப தர்மராஜம் நமாம்யகம் சமதா சர்வபூதேஷு யஸ்ய சர்வஸ்ய சாக்ஷிணக அதோ யன்னாம சமணம் இதி தம் பிரணமாம்யகம் ஏனாந்தஷ்சக்ருதோ விஸ்வே சர்வேஷாம் ஜீவினாம் பரம் காமானுரூபம் காலேன தம் கிருதாந்தம் நமாம்யகம் பிபர்த்தி தண்டம் தண்டாய பாபினாம் சுத்திஹேதவே நமாமிதம் தண்டதரம் யஷ்ஷாஸ்தா சர்வஜீவினாம் விஷ்வஞ்ச கலயத்யேவ யஸ் சர்வேஷு ச சந்ததம் அதீவ துர்நிவார்யஞ்ச தம் காலம் பிரணமாம்யகம் தபஸ்வி ப்ரஹ்மநிஷ்டோ யஸ் சம்யமீ சஞ்சிதேந்திரியக ஜீவானாம் கர்ம பலதஸ்தம் யமம் பிரணமாம்யகம் ஸ்வாத்மா ராமஶ்ச சர்வஜ்ஞோ மித்ரம் புண்யக்ருதாம் பவேத் பாபினாம் க்லேஷதோ யஸ்தம் புண்யமித்ரம் நமாம்யகம் யஜ்ஜன்ம ப்ரஹ்மனோம்ஷேன ஜ்வலந்தம் ப்ரஹ்ம தேஜசா யோத்யாயதி பரம் ப்ரஹ்ம தமீஷம் பிரணமாம்யகம் இத்யுக்த்வா சாச்ச சாவித்ரி பிரணநாமயமம் முனே யமஸ்தாம் சக்தி பஜனம் கர்ம பாகமுவாச்சஹ இதம் யமாஷ்டகம் நித்யம் ப்ராதருத்தாயய பட்டேத் யமாத்தஸ்ய பயம் நாஸ்தி சர்வ பாபாத் பிரமுச்சியதே மகாபாபி யதி படே நித்யம் பக்தி சமன்விதக யமஹ கரோதி சம்சுத்தம் காயவ்யூஹேன நிஷ்சிதம் இதி ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதஷ சாஹஸ்ரியாம் சம்ஹிதாயாம் நவமஸ்கந்தே யமாஷ்டக வர்ணனம் நாமேகத்ரிஷோத்யாயக. இந்த யமாஷ்டகத்தை காரடையா நோன்பு மட்டும் இல்லாம தினமுமே பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் காலையில் பாராயணம் செய்பவர்கள் யம பயத்தை அடைய மாட்டார்கள் அப்படின்னு இதோட பல ஸ்ருதி சொல்றது. இந்த அற்புதமான காரடையா நோன்பு தினத்துல அனைத்து பெண்களும் மாங்கல்ய பலம் அதிகரிக்க காமாட்சியம்மனை பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.